எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிரஞ்சன். இந்த வீடியோ பாத்திரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க நம்புறேன். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஏன்னா நான் போற வீடியோ எதோ இல்ல உங்களையும் விருப்பம்னு நான் நம்புறேன். ஓகே, நம்ம இப்போ யாராகிட்ட போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய மிகப்பெரிய எபிக்ஸ், அதாவது இதிகாசங்கள் எது அப்படின்னு நம்ம கேட்டுச்சுக்காங்களேன். இந்தியா லெவல்ல நிறைய சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ராமாயணம் மகாபாரதம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா வேர்ல்ட் லெவல்ல இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நிறையவே போட்டிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ராமாயணம் மகாபாரதம் பாத்தீங்கன்னா அப்படி அவ்வளோ போற்றப்படுற இந்த ராமாயண மகாபாரதமே இன்னமும் டிபேட் ஆப டாபிக் தான் இருக்கு. ராமாயணம் நிஜமான இருந்துச்சா, இங்கிருந்து லங்காக்கு பிரிட்ஜு போட்டாங்களா இல்லையா, மகாபாரத வார் நடந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நிறைய நம்ம எவிடன்சஸ் கொடுத்தாலுமே இன்னுமே அது டிபேட்டபிள் டாபிக் தான் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி டிபேட் பண்ண போறது கிடையாது. பட் ராமாயணம் ஒரு முக்கியமான கேரக்டர் இன்ஃபேக்ட் சொல்லப்போனா ஹீரோ ராமர் அவரோட பர்த் டேட்டை நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சயின்ஸ். ஓகே, நம்ம எல்லாமே வந்து நம்ம ஒரு குழந்தை பிறக்க போதுன்னா வீட்டில் வந்து ஆஸ்ட்ராலஜி பார்ப்பாங்க, அதாவது ஜோசியம் பார்ப்பாங்க. ஜோசியத்தில் வந்து அந்த குழந்தை இந்த டைமில் கரெக்டாக போனோம் தான் ஓகே, இல்லை இந்த டைமில் பிறக்கக்கூடாது உங்களுக்கு தள்ளி பிறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி
இன்ஃபேக்ட் சொல்ல போனா ராவணன் வந்து ஜோசியத்துல ஒரு மிகப்பெரிய புலி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருக்கு ஜோசியம்ல தான் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருந்துச்சு. அவர் மிஞ்சிக்கு ஜோசியத்துல அவர் ஆளே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இன்க்ளூட் பண்றேன் என்னன்ட்டு, ஓகே இந்த ஜோசியம் வச்சுதான் நம்ம வந்து ராமரோட பர்த்டே கணிக்க போறோம். ஓகே ஜோசியம்க்கு சயின்ஸ்க்கு இருக்க ரிலேஷன் நம்ம சொல்றேன். நான் சொன்ன மாதிரி இந்த பிளானட்ரி மோஷன்ஸ் தான், அந்த பிளானட் வந்து அதே மாதிரி ஒரு மோஷன் தான் போயிட்டு இருக்கும். ரைட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் சன்னை வந்து இந்த சன் சுத்தி இந்த எர்த் போயிட்டு இருக்கு. பட் அவங்க காலத்துல எப்படின்னா ஏர்த்தை சுத்தி இந்த சன் போயிட்டு இருக்கும். ஸோ ஜியோ சென்ட்ரிக் தியரி அவங்க ஃபாலோ பண்ணது எல்லாமே ஜியோ சென்ட்ரிக் தியரி. நம்ம இப்போ ஃபாலோ பண்றதெல்லாம் வந்து ஹீலியோ சென்ட்ரிக் தியரி இல்ல சோலார் சென்ட்ரிக் தியரி அப்படிம்பாங்க. ஓகே, நம்ம ஜியோ சென்ட்ரிக் தியரி வருவோம். ஸோ இந்த சன்னை ஏர்த்த சென்டரா வச்சுட்டு மித்த எல்லா பிளானட்ஸுமே ஏர்த்த சுத்தி வர மாதிரி பார்ப்பாங்க. இட்ஸ் டோட்டலி ரிலேட்டட், நீங்க ரெண்டு தியரியுமே யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து நீங்க எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறீங்க பொறுத்து. சோ இந்த ஜியோசென்ட்ரிக் தியரியில சன்னுமே ஒரு பிளானட் தான் கன்சிடர் பண்ணப்படுறாங்க. சோ அதை ஞாபகம் வச்சுட்டு அடுத்து சொல்றதா கேளுங்க. ரைட்டா, ஓகே ராமாயணத்துல ராமரோட பிறப்பு எப்போ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலகாண்டம் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயத்துல வந்து அந்த ஒரு ஒரு ராமாயணத்துல ஒரு பார்ட்ல வந்து அந்த பாலகாண்டத்துல 8வது ஸ்லோகத்துல 9வது வேர்ஸ்ல இது சொல்லியிருக்காங்க. அது யார் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த வால்மீகி அப்படிங்கிற ஒரு ஆத்தர், அவர் தான் வந்து இந்த ராமாயணத்துல வந்து வால்மீகி ராமாயணத்துல இதை குறிப்பிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராமர் பிறக்கும் போது அவரோட நட்சத்திரம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் பிளானிட்டரி குவஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம அது என்னன்னு பார்ப்போம். முதல்ல ராமர் பிறந்தது பாத்தீங்கன்னா சித்திர சுதா நவமி அப்படிங்கிற ஒரு நாள தான் பிறந்திருக்காரு. சோ பூர்ணவசு நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல புனர்வசு நட்சத்திரம் அப்படிங்கிற அந்த நட்சத்திரம் தான் அவர் இருந்திருக்காரு. ஓகே இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம நமக்கு கொஞ்சம் சயின்ஸ்ல வருவோம். சோ அப்ப இருந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். சன் இன் மேஷா அப் டு 10 டிகிரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சன் இன் மேஷா அப் டு 10 டிகிரிஸ், மேஷம் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ராசியோட பேர். ரைட்டா, மேஷம்னா அந்த ஆடு சிம்பிள் இருக்கக்கூடிய ஒரு ராசியோட பேர். சன் வந்து அந்த ராசியோட பொசிஷன்ல ஒரு 10 டிகிரிக்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட்டா, சோ இந்த மாதிரி ஒன்னொன்னு நம்ம ஜோசியம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு இன்ஃபேக்ட் சொன்னா அந்த ஒரு பிளேஸ் ஒரு வீடு மாதிரி வச்சுக்கோங்க, அந்த வீட்டை வந்து சன் வந்து 10 டிகிரி டிவியேஷன் இருந்திருக்கு. சோ மத்த பிளானட்ஸ் எல்லாம் பார்ப்போம். மார்ஸ் வந்து கேப்ரிகான் பக்கத்துல 20 டிகிரிஸ்ல இருக்கு, ஜூபிட்டர் வந்து கேன்சர் பக்கத்துல 5 டிகிரிஸ்ல இருக்கு, வீனஸ் வந்து மீனம் அதாவது பீசஸ் பக்கத்துல 27 டிகிரிஸ்ல இருக்குது, சாட்டர்ன் வந்து துலாம் லிப்ரா பக்கத்துல 20 டிகிரிஸ்ல இருக்கு. சோ இதை வச்சு நான் எப்படி கணிக்க போறேன் பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து நிறைய தியரிஸ் எல்லாம் தெரியும். அதுல முக்கியமான தியரி என்ன, கெப்ளர்ஸ் தியரி. கெப்ளர்ஸ் தியரி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பிளானட்ஸ் எல்லாம் வந்து இந்த மோஷன் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மோஷனுக்கு பிளானட்டரி மோஷனுக்கு ஒரு தியரி தான் கெப்ளர்ஸ் தியரி. இது யாரு கண்டுபிடிச்ச பார்த்தீங்கன்னா கெப்ளர். இதை தேரி மட்டும் இல்லாம இதை வச்சு இன்னும் நிறைய தேரியில இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த தேரியை பேஸ் பண்ணி பஞ்சாங்கம் இல்ல, ஏன்னா பஞ்சாங்கம் ஃபுல்லா வந்து ஜியோசென்ட்ரிக் தேரியில இருந்தனால அது மொத்தமா வேற. பட் இப்ப இருக்க சயின்ஸ் எல்லாம் இந்த கெப்ளர் தேரியுமே இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படிங்கிறாங்க. பட் நம்ம பஞ்சாங்கம் பக்கமும் வரும், இது ரெண்டுமே ஒரே டேட்டா தான் கொடுக்குது. இருந்தாலும் நம்ம பஞ்சாங்கம் சைடு வரும். பஞ்சாங்க சைட்ல இதை வச்சு நீங்க கொஞ்சம் டேட் பேக் பண்ணி வச்சுக்கோங்களா, அதாவது அந்த பிளானட்டரி மோஷன்ஸ் எல்லாம் நீங்க ட்ரேஸ் அவுட் பண்ணீங்கன்னா ராமரோட பர்த் எப்போ வரும் பாத்தீங்கன்னா December 4 7323 வருஷம், அதாவது பிஃபோர் கிறிஸ்துவத்துக்கு பிறப்புக்கு முன்னாடி 7323 வருஷம் முன்னாடியே வந்து நம்ம இவர் பிறந்தார், ராமர் பிறந்திருக்கார் அப்படிங்கிறது இது டேட் ஆகுது. இதே டேட் தான் உங்களுக்கு கெப்ளர்ஸ் தியரி வச்சுமே சரி, இல்ல மத்த எந்த விதமான பிளானட்டரி மோஷன்ஸ்க்கான ஒரு தியரி இருந்தாலும் சரி, அந்த தியரியிலுமே இதே மாதிரி ஒரு டேட் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொன்னோம். இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்னொரு அனாலஜி இருக்கு. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மகாபாரதம் வாரில் வந்து ஒரு மகாபாரதால ஒரு பாட்டு என்ன சொல்லிப்பாங்கன்னா அருந்ததி வந்து ஒரு ஸ்டாருக்கு முன்னாடி போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற
இந்திரஜித்தோட பிறப்புக்காக ராவன் வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு பண்ணிச்சாங்க. அது என்னன்னா, ராவன் போயிட்டு எல்லா பிளானர்ஸ் கிட்டயுமே நீ இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல தான் நிக்கணும், இந்த மாதிரினாலதான் என் பையனுக்கு வந்து கரெக்டான ஒரு கிரகம் இதாகும், என் பையன் வந்து செம்மையா வருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ராவன் எல்லா பிளானர்ஸ்க்கு ஆர்டர் பண்ணாங்க. பட் ஜூபிட்டர் மட்டும் தான் அந்த ஆர்டரை வந்து கேட்டுக்கல. ஸோ ஜூபிட்டர் மட்டும் அந்த பிளான அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து டிவியேட் ஆகி போனார், ரைட்டா? ஸோ இதே மாதிரி இதே ஆக்ஷனை வந்து இன்னைக்கு நீங்க சிமுலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டேட் பேக் எப்பாங்கன்னா 7300 வருஷம் பக்கத்து, அதாவது பிஃபோர் கிறிஸ்ட் வந்து இதே மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஜூபிட்டர் வந்து டிவைட் ஆகி போயிருக்கேன். பட் நம்ம அவரோட கரெக்டான டேட்டை நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே லைன்ல இருந்தா கண்டுபிடிச்சிடலாம், பட் டிவைட் ஆகிட்டு இருக்குன்னா அது எவ்வளவு தூரம் வெளியே டிவைட் ஆகிட்டு இருக்க விஷயம் எங்கேயுமே நோட் பண்ணப்படல. ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணாத விஷயம்னால நம்ம இந்திரஜித்தோட பர்த்டேட்டை நம்மளால கெஸ் பண்ண முடியல. ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் சயின்ஸ், திஸ் இஸ் த பவர் ஆஃப் ஆஸ்ட்ரோனமி, ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ். ஸோ ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு இது நல்லாவே புரியும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ்னா இந்த மாதிரி விஷயம் நீங்க நிறைய பார்த்துருங்க. ஸோ இதான் உங்க கண்டிப்பா.